Hi friends, நீங்க இந்த வீடியோல என்ன கத்துக்க போறீங்கன்னா டெவாப்ஸ்னா என்ன, டெவாப்ஸ் உடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ யார் ரெக்வஸ்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, ராஜேஷ் ஸ்ரீமுத்துன்றவர் சில மாதங்களுக்கு முன்பாக இந்த வீடியோவை கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக இந்த வீடியோ நான் கேட்டுருக்கேன். ஹாய் ராஜேஷ், நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது கமெண்ட் செக்ஷனில் எனக்கு ஒரு ஹாய் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ நம்ம டெவாப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், டெவாப்ஸ்னால் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணும்போது யூஸ் பண்ணுற செட் ஆஃப் ப்ராக்டிசஸ் தான் வந்து டெவாப்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த டெவாப்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக கம்யூனிகேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு வார்த்தையும் இவங்க வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க, ஐ பில்ட் இட் ஐ ரன் இட். ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்டை ஒரே டீம், அதாவது நாங்கள் வந்து பில்ட் பண்ணுவோம், அதே நேரத்தில் நாங்கள் தான் வந்து அதை ரன் பண்ணுவோம், இன்னொரு டீம்கிட்ட கொடுக்க மாட்டோம். ஸோ ஒரே டீம் தான் வந்து அந்த ப்ரோக்ராம் பண்ணி அந்த சாஃப்ட்வேரை பில்ட் பண்ணுவாங்க, அதே டீம் தான் அதை ரன் பண்ணுவாங்க. ஸோ ஐ பில்ட் இட் ஐ ரன் இட் அப்படின்னு சொல்லி டெவாப்ஸில் இந்த கான்செப்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டெவாப்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டூல் கிடையாது, ஒரு டெக்னாலஜி கிடையாது. டெவாப்ஸ்ன்றது அ செட் ஆஃப் ப்ராக்டிசஸ், இந்த கண்டினியூஸ் கொலாபரேஷன் கம்யூனிகேஷன் இதை வந்து ப்ரமோட் பண்ணுற ஒரு செட் ஆஃப் ப்ராக்டிசஸ். ஸோ இன்னும் டெவாப்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து டெவாப்ஸுடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லி புரியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டெவாப்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி இருந்த ப்ராசஸ் எல்லாம் ஸ்ட்ராட்டஜியை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் ரோல் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து வாட்டர் ஃபால்னு சொல்லுவாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதை தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹோட்டல் புக்கிங் ஆப் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஸோ இந்த புக்கிங் ஆப்புக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பிஸ்னஸ் அனலிஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன் எழுதுவாங்க. அதில் வந்து எல்லா ஃபீச்சர்ஸையும் இவங்க எழுதுவாங்க, ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே இவங்க எழுதுவாங்க. எழுதி முடித்த பிறகு இவங்க டெவலப்மெண்ட் டீம் கிட்ட அந்த ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷனை கொடுப்பாங்க வாட்டர் ஃபால் மாடலில். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷனை ரீட் பண்ணி இவங்க ப்ரோக்ராமிங் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க, அதாவது சாஃப்ட்வேரை உருவாக்க ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு வால் இருக்கு, அதாவது கம்யூனிகேஷன் கேப் இருக்கும். இது வந்து ரெண்டு டீமாக இண்டிபெண்ட் டீமாக இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரோக்ராமிங் முடித்த பிறகு சாஃப்ட்வேரை உருவாக்கின பிறகு அந்த சாஃப்ட்வேரை கியூஏ டீம் எல்லாம் டெஸ்டிங் டீம் கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ டெஸ்டிங் டீம் என்ன பண்ணுவாங்க, அந்த தரோவாக டெஸ்ட் பண்ணுவாங்க, ஏதாவது பக்ஸ் இருந்துச்சுன்னா அதை கண்டுபிடிச்சி டெவ் டீம் கிட்ட கொடுத்து அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்களும் ஃபிக்ஸ் பண்ணி திருப்பியும் இவங்க கியூஏ டீம் கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ கியூஏ தரோவாக டெஸ்ட் பண்ண பிறகு அந்த சாஃப்ட்வேரை ஆப்ரேஷன் டீமுக்கு அதை அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ ஆப்ரேஷன் டீம் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு டேட்டா சென்டர்லேயோ இல்லை கிளவுட்லேயோ அவங்க அதை இன்ஸ்டால் பண்ணிவிடுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சேலஞ்சு, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் டீம் வந்து இதை ரிலீஸ் பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ண பிறகு அது கஸ்டமர்கிட்ட போகும். இங்கே கஸ்டமர்கிட்டேருந்து ஃபீட்பேக் வரதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர்லேருந்து 2 இயர்ஸ் ஆகிடும். ஸோ ஃபீட்பேக் சைக்கிள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ இதில் ஏதாவது ஒரு சேஞ்ச் ஆகணும்னா இந்த எல்லோரும் கம்யூனிகேட் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த வாலை எப்படியாவது நம்ம பிரேக் பண்ணணும். ஸோ முக்கியமான சேலஞ்ச் வந்து இவங்க எல்லாருமே இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, ஒரு செப்பரேட் டீமாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஃபீட்பேக் சைக்கிள் வந்து ரொம்ப நேரம் ஆகும், 6 மந்த்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ நம்மளுடைய கோலே பார்த்திங்கன்னா நம்மளுடைய கஸ்டமர்ஸை ஹாப்பியாக வச்சுக்கணும். ஸோ நம்மளுடைய சாஃப்ட்வேர் வந்து அவங்க அதிகமாக யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்டேருந்து நம்ம ஃபாஸ்ட்டாக ஃபீட்பேக் வாங்கி அந்த சேஞ்சஸ் எல்லாம் நம்ம ஃபாஸ்ட்டாக கொடுக்கணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு சேலஞ்ச், வாட்டர் ஃபால் மாடல். இந்த வால்லாம் வந்து நம்ம பிரேக் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரம் அஜைல் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரம் டீம் வந்து டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேருக்கு தேவையான யூனிட் டெஸ்ட் கேசஸ், இன்டெக்ரேஷன் டெஸ்ட் கேஸ் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சாஃப்ட்வேரை கம்ப்ளீட்டாக டெவலப் பண்ணி முடித்த பிறகு அவங்க அந்த சாஃப்ட்வேரை ஆப்ரேஷன் டீம் கிட்ட கொடுத்துருவாங்க. ஆப்ரேஷன் டீம் அந்த சாஃப்ட்வேரை கஸ்டமருக்கு ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ரிலீஸ் பண்ண பிறகு இவங்க அதை மானிட்டர் பண்ணுவாங்க. சப்போஸ் அதில் ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா அந்த இஷ்யூவை டெவலப்மெண்ட் டீம்கிட்ட கொடுத்து அதை ஃபிக்ஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ டெவலப்மெண்ட் டீமும் அதை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ டெவலப்மெண்ட் டீமுக்கு இந்த மானிட்டர் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஸோ அதை எங்கே ரிலீஸ் பண்ணுறாங்க, ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஃபர்மேஷன் எதுவுமே தெரியாது. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்குது. ஸோ ஃபீட்பேக் சைக்கிள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி. ஆனால் ஒரு ஃபீச்சரை பார்த்திங்கன்னா 2 வீக் ஸ்ப்ரிண்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சீக்கிரமாகவே ஃபீச்சர்ஸை வந்து இவங்க ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ 2 வீக் ஸ்ப்ரிண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபீச்சர் வந்து ஈஸியாக ரிலீஸ் பண்ணிட முடியும். ஆனாலும் ஆப்ரேஷன் டீமுக்கும் இந்த ஸ்க்ரம் டீமுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருந்துச்சு. ஸோ இதை போக்குறதுக்காக தான் இந்த டெவாப்ஸ்ன்ற ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்தாங்க. டெவாப்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐ பில்ட் இட் ஐ ரன் இட்.
ஸோ அதில் டெவலப்மெண்ட்டும் இருக்கும், அதில் டெஸ்ட்டும் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதை ரிலீஸ் பண்ணுவாங்க, அந்த சாஃப்ட்வேரை அவங்க மானிட்டரிங் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு வாலையும் பிரேக் பண்ணி இந்த டெவாப்ஸ் என்ற ஸ்ட்ராட்டஜி வந்து கண்டினியூஸ் கம்யூனிகேஷனையும் கொலாபரேஷனையும் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான ஒரு செட்டப்பை, ஒரு செட் ஆஃப் ப்ராக்டிசஸை இந்த டெவாப்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர் வந்து என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நான் இப்போ வந்து கரண்ட்டாக ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியராக தான் ஒரு டீமில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்து பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு புக்கிங் ஆப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்னா, ப்ராடக்ட் ஓனர்கிட்ட பேசுவோம், நாங்கள் டீமாக அவங்க கொடுக்குற ஃபீச்சர் நாங்கள் என்ன பண்ணுவோம், ப்ரோக்ராமிங் பண்ணி அந்த சாஃப்ட்வேரை உருவாக்குவோம். சாஃப்ட்வேரை உருவாக்கின பிறகு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்கள் தான் உருவாக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள், டீம் சிட்டி இல்லை ஜென்கின்ஸ் யூஸ் பண்ணி இந்த சிஐசிடி பைப்லைனை க்ரியேட் பண்ணுவோம். அந்த சாஃப்ட்வேரை, அந்த புக்கிங் ஆப்புடைய சாஃப்ட்வேரை, அந்த ஃபீச்சரை முடித்த பிறகு நாங்கள் செக்இன் பண்ணுவோம். செக்இன் பண்ண பிறகு என்ன ஆகும், அந்த சாஃப்ட்வேர் பில்ட் ஆகும். பில்ட் ஆன பிறகு அது வந்து டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட்டில் போகும். அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன்லேயும் அது டிப்ளாய் ஆகும். டிப்ளாய் ஆன பிறகு எங்களுடைய கஸ்டமர்ஸ் எல்லாம் அதை ஹாப்பியாக யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது எங்கே டிப்ளாய் ஆகும் பார்த்தீங்கன்னா, க்ளவுடில் டிப்ளாய் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், அது கூகுள் பிளாட்ஃபார்மாக இருக்கலாம், அப்படிலாம் அஷ்யூராக இருக்கலாம், அப்படிலாம் ஒரு ஏடபிள்யூஎஸ் பிளாட்ஃபார்மாக இருக்கலாம். ஸோ இது மூணுத்தில் எது வேணாலும் இருக்கலாம். நான் வந்து டிப்ளாய் பண்ண சாஃப்ட்வேரை மானிட்டரிங் டூல் யூஸ் பண்ணி அதை நான் மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா ஏதாவது இஷ்யூ வந்துருச்சுன்னா நான் வந்து அதை அலாம் யூஸ் பண்ணி அதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பேன், அதை நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன் உடனே. ஸோ மானிட்டரிங் டூல் பார்த்தீங்கன்னா, கிரஃபானா இல்லை டேட்டா யூஸ் பண்ணி இந்த சாஃப்ட்வேர் நாங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்போம். சப்போஸ் ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா உடனே அதை ஃபிக்ஸ் பண்ணி அதை நாங்கள் உடனே செக்இன் பண்ணிவிடுவோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா டெவாப்ஸில் ஐ பில்ட் இட் ஐ ரன் இட், இந்த சாஃப்ட்வேரை நாங்கள் தான் வந்து ப்ரோக்ராமிங் பண்ணி க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நாங்கள் தான் வந்து க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேரை மானிட்டரிங்கும் நாங்கள் தான் பண்ணுறோம். ஸோ ஃபுல்லாக இந்த சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டியை நாங்கள் ஆஸ் அ டெவாப்ஸ் டீமாக இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்கள் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் சில பேர் வந்து கேட்கலாம், சார் நாங்கள் வந்து டெவாப்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல, இப்போ நாங்கள் அஜைல் ஸ்க்ரம் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம், ஸோ எங்களுக்கு இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அஜைல் ஸ்க்ரம் தான் இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, பட் ஃப்யூச்சர் வந்து டெவாப்ஸில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் என்னுடைய அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் இந்த டூல்ஸை நீங்கள் இப்போவே படிக்க ஆரம்பிக்கலாம். வீக்கெண்டில் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இந்த டூல்ஸ்லாம் ஒவ்வொன்றா நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ ஆன்லைனில் போய் இது என்ன டூல் அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் டூல்ஸ் இருக்குது, கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் இருக்குது, ஆர்கெஸ்ட்ரேஷன் டூல்ஸ் இருக்குது, வர்ச்சுவலைசேஷன், கண்டெய்னரைசேஷன் டூல்ஸ் இருக்குது, கோடிங் டூல்ஸ் இருக்குது, டெஸ்டிங் டூல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்போ யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, உங்களுடைய கம்பெனியில் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அது யூஸ் பண்ணினாலும் பரவாயில்ல. பட் நீங்கள் இந்த டூல்ஸை ஒன்று ஒன்றா படிக்கும்பொழுது உங்களோட கெரியருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த டேபிள் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு டூல்லையும் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் இது என்னன்னு சொல்லி நீங்கள் நெட்டில் செக் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டெவாப்ஸ் உடைய ஸ்கில்ஸையும் இங்கே நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் டூல்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும், கண்டெய்னர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டாக்கர் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும், சிஸ் அட்மின் பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டிப்பிக்கலாக டெவாப் ஸ்கில்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம டெவாப்ஸ்னால் என்ன, அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். உங்களுக்கு எதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்களுக்கு எதாவது குவெஷ்சன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் நிறைய தமிழ் டெக் வீடியோஸ் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் டைம் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். தேங்க்யூ.